இன்ஸ்பெக்டர், நேத்தே சொன்னல இந்த கலாட்டெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு என்ன பிடுங்கிட்டு இருந்தேன். நீங்க ஓபன் பண்ணி வச்சுட்டு போங்க மேடம், அந்த ராஸ்கல நான் பாத்துக்கிறேன். அதாவது ஒழுங்கா பண்ணு. உங்க அம்மா சீதனமா கொண்டு வந்ததாவே இந்த இடமெல்லாம் யாரு வயிற்றுல அடிக்க பாக்க? பதவியில இருந்தா என்ன வேணாலும் செய்வியா நீ? அவங்க எல்லாம் யாரு நினைச்சலா? என் அண்ணன், என் அக்கா, தம்பி, தங்கச்சி, மாமே மச்சான், அங்காளி வங்காளிவே. ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்துட்டு நீ பிரச்சனை பண்றியா? ஆளுங்கட்சியா இருந்தானே எதிர்கட்சியா இருந்தானே, என் சொந்தக்காரன் எல்லாம் கஷ்டப்படும் போது அதை பார்த்து சும்மா இருக்கு அல்லங்களா? எங்களுக்கு உன் ஃபேப் சிட்டி ஃபேஷன் சிட்டி எல்லாம் வேணாம்ல. நாங்க பஞ்ச பரதேசி தாவே, எதை கூழ கஞ்சியா குடிச்சிட்டு சாதி சனத்தோட ஒண்ணு மண்ணா இருக்க விடுவே. இங்க வரலாம் மந்திரி அம்மா, என் ஜனங்களுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். அதையும் மீறி நீ பிரச்சனை பண்ணேனா உன் உயிரையும் எடுப்போம்டா. மண்ண போடு, அதுக்கப்புறம் சிமெண்ட போடு, போடு போட்டு பூசு. கட்சி ஆபீஸ்ல போன் வேணும். என்னம்மா கலராணி, நீங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் இந்த தங்கையா வளதா சார். இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புதுசா வீடு கட்டி குடுக்கறேன்னு சொன்னேன். ஃபேப் சிட்டில வேலை கூட வாங்கி குடுக்கறேன்னு சொன்னேன். ஆனா இவர்தான் ஒதுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணனும் எனக்கு தெரியாது. அந்த தண்டிக்கு போங்கடு. என்னன்னு கேட்டா என்ன தவே சொல்லுது? ஒடுக்கப்பட்ட இந்த சனந்தா என்ன எம்எல்ஏ ஆக்கிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் கட்சின்னு கூட பாக்க மாட்டவே. அங்க நிறைய டிவி சேனல் இருக்குன்னு நினைச்ச நீ ரொம்ப ஓவர் ஸ்மார்ட் ஆகாத. ஆல்ரெடி நம்ம பார்ட்டியோட மானம் எல்லா டிவி சேனலும் நாரி போயாச்சு. ஆட்டம் கொஞ்சம் மதியாக்குப்பா. இந்த மந்திரி அம்மா இங்க இருந்து போற வரைக்கும் என் போராட்டத்தை நான் கைவிட மாட்டேன். ரெண்டு பேரும் அந்த இடம் காலி பண்ணி வேகம் வாங்க. மனசிலாயோ? இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார். ஏதோ நீங்க சொல்ற மரியாதைக்காக போறேன். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த தங்கையா உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க இடம் உங்களை விட்டு போகவே போகல. உயிரோட இருக்கும் போது உங்களை எல்லாம் அனாதையாக்க பார்க்கலாம். அந்த கலாராணி, அந்த கலாராணி இல்ல அவங்க ஆத்தா புருஷன் வந்தா கூட உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இருக்கல, நான் இருக்கல. என் காலரை பிடிச்ச வேலை கொஞ்சம் தூக்கிட்டு வரலாம். கலாராணி கூட இருக்கிற தைரியத்துல இந்த தங்கையா காலரை பிடிக்கிறியால மோதி என்ன தூக்கிட்டு வந்த விஷயம் எங்க மேடமுக்கு தெரிஞ்சதா? உன் குடும்பத்துல ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க மாட்டேங்கிற ஜாக்கிரதை. ஹலோ, இங்க யாரு கத்துதான் தெரியுதா? ராஜேஷ் தானே. அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மந்திரி அம்மா. எவ்வளவு வேணும்? 200 கோடி ரூபாய். அந்த ராஜேஷ்காக 200 கோடியா? அவனுக்காக இல்ல மந்திரி அம்மா, நீ பிரியப்பட்ட ஃபேப் சிட்டிக்காக. ஃபேப் சிட்டியா? ப்ராஜெக்ட் 5000 கோடி மதிப்பு, பேருக்கு என்ஆர்ஐன்னு ஒரு பசப்பு, கடைசியா கட்டி முடிக்கும் போது 4500 கோடி ரூபாய் வேல்யூ. இதெல்லாம் யாரு அப்பன் வீட்டு காசு? உழைச்சா சம்பாதிக்க போற ஓசில வர்ற காசு தானே. இதுல நான் என்னத்த பெருசா கேட்டேன்? பிச்சை காசு 200 கோடி ரூபாய் தான். அதை கொடுத்துட்டேன்னா அந்த குப்பத்து சனங்களை நான் பாத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பேப் சிட்டியா நோப்சுட்டே நீ கட்டிக்க. 50 தரேன். 250 கோடி ரூபாளா? 75. 100 கோடி ரூபாளா? கடைசி அவ சொன்ன வார்த்தை கேட்கவே நல்லா இருக்குல்ல. அதுலதான் அவன் முன்னுக்கே வந்தா ஒன்னால இல்லல. ய
பிச்சமுத்து கண்ணை தொலைச்சு சஸ்பெண்ட் ஆன அறிவு கூட இல்லாம மாசம் மாசம் வெக்கம் இல்லாம வந்து சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு போயிடுற. போதா ஐயா கிட்ட உண்மையை சொல்லியா, கண்ணை எங்கேயா ஒளிச்சு வச்சிருக்க? திருடனுங்க, திருடிட்டு போயிட்டானுங்க. அந்த தாசு தண்ணியை போட்டுட்டு நாராயணன உன் துப்பாக்கியால சுட்டுட்டு தப்பிச்சிட்டான். எங்க அவன் மாட்டிக்க போறானோன்னு துப்பாக்கியை திருடன் திருடிட்டுதான் கதவுறையா சார்? டியூட்டில இருந்துகிட்டு மேலதிகாரி கிட்ட திட்டு வாங்கிட்டு வேலை பாக்குறத விட பாதி சம்பளத்தை வாங்கிட்டு வெளியில சந்தோஷமா இருக்கலாம் சார். நீங்களும் என் பேச்சை கேட்டு ஏதாவது தப்பு பண்ணி சஸ்பெண்ட் ஆயிடுங்க, அப்புறம் வெளியே எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு உங்களுக்கே புரியும். இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தானாக்கா நம்ம எல்லாத்தையும் கெடுத்துருவோம் சார். முதல்ல இங்க இருந்து போக சொல்லுங்க சார். நீ என்னையா என்ன வெளியே போக சொல்றது? பணம் வந்துருச்சு இல்ல, நானே போறேன். பேரு கஜா. அவனுக்கு சப்போர்ட் தாதா பையன் பாண்டிச்சாமி. பாண்டியா அப்படின்னா ரெண்டு. தாசு உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? அது தங்கையா மேட்டர், தலையிடாத. தங்கையா இல்ல, தங்கையா புள்ள. ஐயோ சொன்னா புரிஞ்சுக்க மச்சான், அந்த தாதா மேட்டர் விட்டுருவோம்டா. அந்த பாண்டிச்சாமி அவங்க அப்பனோட மோசமான போற போகுதா? அப்ப 2 லட்சம் சும்மா கிடைச்சிருமா? தங்கையோட மோதனா நமக்கு தானே ப்ராப்ளம். பின்னால நீ இருக்க விஷயம் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னா மன்னிச்சிருண்ணா அப்படின்னு சொன்னா போச்சு. இதுக்கு போய் இவ்வளவு பில்டப் குடுக்குற? நீ பெரிய கேப் மாறிடா, நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, சட்டசபையில இருக்கணும். என்ன ரொம்ப புகழாத வெக்கமா இருக்க? வெக்கம் போய் அட்வான்ஸ் வாங்கிக்க. அனாவசியமா என் பிரச்சனையில தலையிடாத, அப்புறம் உன் இடுப்பு நரம்பு இருக்காது. பாண்டிச்சாமி புள்ள அவனுக்கு என்ன மாதிரி சாமி பக்தி தான் இருக்கும்? சாமி படுத்து எடுப்பான், சாமி படுத்து எடுப்பான். அவன் அவங்க சின்ன அத்த மாதிரி தங்கத்தை தான் எடுப்பான். கத்து தமிழ் எடுத்துருக்க.
கத்தி எடுத்திருக்கா நீ முல்ல சிங்க பரம்பரமானத காப்பாத்திட்டோம்ல என் பேரன் இங்க ஐயாவே எனக்கு பேரனா வந்து பிறந்திருக்காருல ஆமா அவர் தங்க வியாபாரம் பண்ணாரு இவரு வைர வியாபாரம் பண்ண போற ஆய முடியல உன்ன சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா சிறப்பு பொருளாதார மண்டலம் ஏழைங்க நிலத்தை புடுங்கி பணக்காரங்களுக்கு கொடுக்கிறது இந்த வீடு வேணுமா இன்னும் கொஞ்சம் போதுமா என்னடா கட்சி மாநாட்டுக்கு போயிட்டு வரியா சும்மாவா 500 ரூபாய் பணம் பிரியாணி போட்டணும் ஒரு கோட்ரு ஃப்ரீ ஓ ஏய் வழிபடுங்கடா டேய் என்னப்பா ஒரு மாரிங்கற டூப்ளிகேட் சரக்கு போலருக்கு தள்ளி உயிர் போகுது ஒரு பீர் அடி தல எல்லாம் குறஞ்சிடுச்சு ஒரு கிளாஸ் பால் குடினா எல்லாம் சரியா போயிடும் என்ன பத்த பால் குடிக்கிற மாதிரி இருக்கு அப்படியே ஓடி ஓடி ஏ தாசே எஸ்ஐ உன்ன கூட்டிட்டு வரணும் கிளம்பு ஏய் யார் ஏரியால வந்து குரல் குத்துனீங்கற நீ போ நாங்க சாயங்காலம் வரோம் சரியா தாசே அதா சாந்திரம் வரேன் சொல்றல்ல போ கொஞ்சம் பிச்சமுத்து சார் நீங்க ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னு இந்த பெயில் அரேஞ்ச் பண்ணேன் இனிமே இந்த மாதிரி ரவுடி கேசஸ் என்கிட்ட கொண்டு வராதீங்க ப்ளீஸ் யாரியாது ரவுடி குடினு சொல்லு பண்ணா இது பாருங்க மரியாதையா பேசுங்க சார் நீ மரியாதையா பேசறதுக்கு முதல்ல நான் என்ன தப்பு சொன்னேன் என்ன ரவுடிங்கற அடிதடில அரெஸ்ட் ஆயி ரவுடி லிஸ்ட்ல இருக்கறவங்கள ரவுடி தான் சொல்லுவாங்க ஓடே இறா 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 ப்ளீஸ் மா வாட் இஸ் தி திங்க் ஆஃப் ஹிம்செல்ஃப் அவன் தப்பா நினைக்கிறான் அவன் ரொம்ப நல்லவன் நான் பாத்துறேன் தூங்கு ஐ ஃபேவர் டு ஹிம் ஜஸ்ட் बिकॉज யூ ரிக்வெஸ்டட் எனக்கு லாயர் அமெரிக்கா ஐபிசி செக்ஷன் 353 பிரகாரம் கேஸ் ஆகும் தெரியுமா பாக்குறதுக்கு ஆப்பிள் பழமா இருக்க இப்படியே உனக்கு ஒரு முத்தம் கொடுத்தா வெச்சுக்கோ எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவ நீங்க இப்ப பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க ஏய் அழுகி நிறுத்து இது எங்க அப்படிச்சு வந்த ஓ ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணு பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன் அது வரைக்கும் இது வச்சுக்க தங்கம் தானே இது எங்க அம்மா கொடுத்த மோதிரம் அதையே சந்தேகப்படுறியா கடிச்சு வேற டெஸ்ட் பண்றியா மோதிரத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் டங்கு வாரி அத்துருவேன் பிச்சமுத்து இப்ப அட்ரஸ் வாங்கிக்க எனக்கு தெரியும் வாடா தாத்தா அந்த கஞ்சவேணி எதுக்காக அப்படி அழுத
எத்தனை மணி இங்கயா? என்ன ஆச்சுடி, என்ன தேடுற? இங்க ஒரு ரிங் வச்ச, காணாம போயிருச்சு. நீ அத பாத்தியா? ரிங்கா? எங்க வச்ச? போச்சா? காணாம போச்சா? கோல்டா? சில்வரா? ஓ, பாய்ஃப்ரெண்ட் கொடுத்தானா? என்னங்கடி? ஏ ரூம்ல நீ ஏதாவது எடுத்தியா? ஏதாவதுனா? அது ஒண்ணு இல்ல போ. நான் சொல்லட்டா? ஆ சொல்லு. ஓய் வா. சீக்கிரம் மனசுல மனுஷன் நிம்மதியா தூங்கிட மாட்டீங்களா? டேய், வந்தே மாதர கீதம் பாரத மாதோட சுவாசம்டா, அத பாதிலே நிறுத்துறது பெரிய பாவம்டா, முட்டா பயல. சார் சார் சார், நான் கோ டைரக்டர் சார். கோ டைரக்டர் இல்ல சார், கோ டைரக்டர். அப்படினா டைரக்டருக்கு அடுத்த டைரக்டர். விஜயா வைன்ஸ் பெர்மிஷன் வாங்கனியா? என்னது விஜயா வைன்ஸா? நியூ கராச்சி ஸ்டோர் பெர்மிஷன் வாங்கனியா? கராச்சி ஸ்டோரா? இந்திரா அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கனியா? இந்த அம்மா யாரு? இவங்க யாருகிட்டயும் பெர்மிஷன் வாங்காம இங்க வந்து ஷூட் நடத்துறியா? ஓடு, எடுத்து ஓடா, ஓடு ஓடு. காலியா காலியா வந்து எடுத்து விட்டு காலியா. ஒரு நிமிஷத்துல எவரும் இருக்க கூடாது சார். நாங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து ஷூட்டிங் எடுக்க மாட்டேங்கிறா. அவன் பெர்மிஷன் இல்லாம இங்க ஷூட்டிங் நடத்த முடியாதா? கம்முனா என்ன சொ இவனா? என்ன ராஜ வாழ்க பாரு, சூ மாட்டி விடுவது ஒரு ஆளு, சட்டம் மாறதுக்கு ஒரு ஆளு, ஃபேனு ஃபோனு எதுக்கும் ஒரு மச்சம் இருக்குன்னா மாமா. எல்லாம் நேரம்டா, பத்தாம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணாதவன், புறம்போக்கா ஊர்ல சுத்திக்கிட்டு இருந்தவன். அப்ப ஹீரோ ஆகணும்னா பெரிய பெரிய படிப்புல படிக்கணும். வாய மூடுறா, சினிமாக்காரனுக்கு அரசியல்வாதிக்கு எதுக்குடா படிப்பு? பிச்சமுத்தனே, அந்த கார் எவ்வளவு விலை இருக்கும்? ஏய், பார்த்தா தெரியல, ஃபாரின் கார், கோடி ரூபாய் இருக்கும். கோடியா? அப்ப ஹீரோ என்ன சம்பளம் வாங்குவாரு? ஏய் ஏய், தம்பி வா 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 வா. ஏய், உன் படத்துக்கு ஹீரோ ஒரு படத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறான்? நாலு குடிங்கனா நாலு கோடியா? அட, கத்தி எடுத்துருங்க, கத்தி கிடக்கு ரொம்ப தூரம் கண்ணா. அட, ஐயோ, கத்தி கொஞ்சம் எடுங்க. அண்ணா, எதுக்குண்ணா எல்லாம் அடிக்கிறீங்க? என்ன ஆகணுங்க? இப்ப புரிஞ்சிருக்குமே உனக்கு, ஹீரோ ஆகணுங்க. அண்ணா ஹீரோ ஆகணும்னா என்ன பண்ணணும்? இந்த கால் எடுக்கணும், அப்புறம் கத்தி எடுக்கணும், அதுக்கப்புறம் கட் அவுட் விடணுங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில உங்க தாத்தனோ, உங்க அப்பனோ, உங்க பெரியப்பனோ, உங்க சித்தப்பனோ, உங்க அண்ணனோ, உங்க தம்பியோ, உங்க மாமனோ, இவங்கல யாராவது ஹீரோவாவோ, காமெடியனாவோ, இல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாவோ, வில்லனாவோ, இல்ல டைரக்டராவோ, இல்ல புரொடியூசராவோ இருக்கிறாங்களா? இந்த மாதிரி ஆளுங்களோட வாரிசுக நிறைய பேர் ஹீரோவா இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் தாண்டி நீ எப்படி ஹீரோ ஆக போற? எந்த சப்போர்ட்டும் இல்லாம சிலர் அஜித் மாதிரி ஹீரோ ஆயிருக்காங்க. உங்க அண்ணனுக்கு டைம் நல்லா இருந்தது வச்சுங்க, அப்படியே ஹீரோ ஆயிடலாம். இதெல்லாம் மானாட மயிலாடல சின்ன பசங்களா செய்யறாங்க. உங்களுக்கு முதல்ல பைட் வருமா? மறந்து போயிட்டுனுங்க, உங்களுக்கு தான் நல்லா பைட் வருமே, கன் பைட் கூட போட்டீங்களா? இதெல்லாம் தான் எல்லாரும் செய்யறாங்களாச்சே. முதல்ல உங்களுக்கு டயலாக் பேச வருமா, எக்ஸ்பிரஷன் வருமா, அத சொல்லுங்க. போல என்னது அது? தெரியாதுங்களா? சபாஸ், அப்படிங்க பெரிய சூப்பர் ஸ்டாருங்க. முதல்ல இவருக்கு ஒரு போட்டோ ஆல்பம் ரெடி பண்ணுங்க. சும்மா கலர் கலரா டிரஸ் போட்டுக்கிட்டு டைப் டைப்பா போஸ் கொடுக்கணுங்க. எதுக்கு அப்படி எடுக்கணும்? டைரக்டர் கொடுக்கறதுங்க. எங்க வச்சு? ஸ்டுடியோல. பாக்கறேன் டேடியா.
பார்!